நமக்காக எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 84:11, தேவனாயி கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தர்மியான சங்கீதத்திற்காய் நான் மறுபடியும் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். காரணம், சங்கீதக்காரன் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய வாசஸ்தலம் எங்கே என்றும், அவர் வாசம் பண்ணுகிற இடத்தின் மகிமை இன்னதென்றும் தர்மியான சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நம்முடைய தியானம் 11 முதல் பகுதியில் இருக்கிறது. தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். அவர் யார்? அவர் சூரியன். வேதத்திலே நான் வாசிக்கும் போது அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அதுதான். அவர் நீதியின் சூரியன் என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். அவர் சூரியனாய் காணப்படுகிறவர். சூரியன் என்று சொல்லும் போது நான் ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 நாம் கடந்து வருவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அங்கே வசனத்திலே நாம் பார்க்கலாம் இவ்விதமாக. 16 வாசியுங்கள். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும், இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இவ்விதமாயிருக்கிறது. தேவன் பகலை ஆள சூரியனை என்ன செய்தார்? உண்டாக்கினார். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாய் நான் சொல்ல வேண்டுமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம். அங்கே கர்த்தருடைய வார்த்தையே 8 வாசிப்போம். பகலை ஆள சூரியனை படைத்தவரை. ஏன் இதை வாசிக்க சொன்னேன்னு சொன்னா, அங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல சூரியன் என்று இருக்கா? மாஸ்திகளே சுடர் என்று தான் இருக்கு. அதனால உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், சூரியனே இல்லை ஆனா இவர் என்ன சொல்றாரு, சூரியன் சொல்றாரேன்னு சொல்லிதான். சூரியன் எங்க இருக்கோ அங்க வந்திருக்கேன். பகலை ஆள தேவன் ஆதியாகமத்தில் சுடர், அதன் பெயர் என்ன? சூரியன். பெரிய சுடர், பெரிய சூரியனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆகாய விரிவிலே வைத்திருக்கிறார். எதற்கு? ஆளும்படிக்கு, பகலை ஆள்வதற்கு. இதன் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியம், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், கர்த்தரை யாரோடு ஒப்பிட்டு இருக்கிறது என்றால், சூரியனோடு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. சூரியன் ஆளுகை செய்கிறது. நம்முடைய ஆண்டவரும் நம்மை என்ன செய்கிறவர்? ஆளுகை செய்கிறவர். ஏசையா சொல்லும் போது சொல்கிறார், உண்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை என்ன செய்தார்கள்? ஆண்டார்கள். கர்த்தரல்லாதபடிக்கு நம்மை ஆளுகை செய்ய, நம்மை அதிகாரப்படுத்த இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஒன்றை நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம், சாமுவேலின் புஸ்தகத்துக்கு வருவோம்.
ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளுகை செய்யாதபடிக்கு என்னைத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள். கர்த்தருடைய விருப்பம் என்ன? அவர் தான் மனுஷனை என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். அவர் ஆளாதபடிக்கு வேறு ஒருவர் நம்மை ஆளும்படி காணப்படக்கூடாது என்று விரும்புகிறவராயிருக்கிறார். ஆளுகை என்றால் அதிகாரம். அவர் தான் நம்மை ஆண்டு நடத்துகிறவர். இன்னும் நான் சொல்ல போனால், ஒரு ராஜா தன் குடிமக்களை ஆளுகை செய்கிற வேளையில் அவன் முதலாவது குடிமக்களை என்ன செய்ய வேண்டும்? போஷித்து காப்பாற்ற வேண்டியது அவசியம். நன்றாய் கவனியுங்கள். பார்வோன் சொப்பனம் கண்டான், இரட்டிப்பாய் சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தை கண்டவனுக்கு வியாக்கியானம் பண்ண ஒருவனும் இல்லை. அப்பொழுதுதான் அங்கே பானபாத்திர காரனுக்கு ஞாபகம் வந்தது, சிறைச்சாலையில் நம்மோடு கூட ஒன்றாய் காணப்பட்டானே ஒரு மனுஷன், எனக்கு சொப்பனத்தை ஞாபகப்படுத்தினாலே அவன் நான் ராஜாவிடத்தில் போய் சொல்லுவேன் சொல்லி அவனை குறித்து அன்னைக்கு அறிமுகப்படுத்தினான். ராஜா அவனை அழைத்த போது ராஜ சமூகத்தில் நின்றவன் பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தத்தை என்ன செய்தான்? சொன்னான், ராஜாவே ஏழு பசுக்களை நீர் கண்டீரே, அந்த ஏழு பசுக்களும் ஏழு வருஷங்களாம் என்ன செய்ய போகிறது? தேசத்தின் மேல் பஞ்சம் வரப்போகிறது. பஞ்சம் வருகிறபடியினாலே நீ செய்ய வேண்டிய காரியம் என்னது என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் சொல்லுகிறான். பஞ்சம் வருகிறதற்கு முன்னே நல்ல விளைச்சுள்ள வருஷங்கள் வரப்போகிறது. அந்த விளைச்சுள்ள வருஷங்களிலே தானியத்தை வாங்கி சேமித்து வைத்துக் கொண்டு பஞ்சமான நாட்களிலே ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? போஷிக்க வேண்டும். ராஜாவுக்கு இது மிகுந்த மேன்மையுள்ள ஒரு ஆலோசனையாய் காணப்பட்டது. தேவன் பார்வோனுக்கு எப்படிப்பட்ட உத்தரவு அருள்வாராக என்று யோசிப்பு சொன்னால், மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராக என்று சொன்னார். கர்த்தர் மெய்யாகவே ஒரு மங்களகரமான உத்தரவு அருளி செய்தார். இந்த ஆலோசனை கேட்டவுடன் அவன் எழுந்து சொல்லுகிறார், தேவாவியை பெற்று மனுஷனாகி உன்னை போல வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறவனாய் காணப்பட்டார். அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ராஜா பஞ்ச காலத்தில் என்னத்தை செய்தான்? ஜனங்கள் வந்து கேட்டபோது, நீங்கள் எல்லாரும் யாரிடத்துல போங்கள்? யோசேப்பிடத்துல போங்கள் என்று சொன்னார். யோசேப்பு பண்டக சாலைகளை திறந்து ஜனங்கள் எல்லாரையும் என்ன செய்தான்? கோஷிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த காலை வேளையில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீதியின் சூரியனாய கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வாரானால் ஒரு நாள் பஞ்ச காலத்தில் நீங்கள் வெறுமையாய் காணப்படுவதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கோஷிக்கிறவராய் காணப்படுவார். சிறிய குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் காணப்படும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தாவீது சொல்லும் போது சொல்கிறான், நான் இளைஞராய் இருந்தேன், இப்பொழுது முது வயது உள்ளவனுமானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் என் கண்கள் என்ன செய்யவில்லை? காணவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, நீதியின் சூரியனாய் இயேசு கிறிஸ்து உன்னை ஆளுகை செய்யும் போது உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வாரனால் அப்ப தாழ்ச்சி ஒரு நாள் உங்களை வீட்டுக்குள்ள என்ன செய்யாது? வராது. அப்பத்தின் குறைவு ஒரு நாள் வராது. ஒருவேளை மற்றவர்களுக்கு தாழ்ச்சி வரலாம், மற்றவர்களுக்கு குறைவு வரலாம், ஆனால் உங்களுடைய வீட்டிலே மாவைத்திருக்கிற பாத்திரத்துல மாவும் எண்ணெய் கலையத்துல எண்ணெயும் பஞ்சகால முடிவு வரைக்கும் குறைவில்லாமல் எலியாவுக்கு அடையை கொடுத்து போல கர்த்தர் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார்.
அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லையா. அவர்தான் வனாந்திரத்தில் ஏறக்குறைய 5000 புருஷர்களும் ஸ்திரீகளும் கூடி வந்திருந்த இடத்துல அவர் சொன்ன காரியம், உங்களிடத்திலேயே ஒரு வனாந்திரமான இடம், தரங்கள் எல்லாரும் மன்னிப்பட வேண்டும் என்று சீஷர்கள் சொன்ன போது, இல்லை நீங்கள் தான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், போஜனம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர்களுக்கு சொல்லி, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டு அதை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு திரும்ப சீஷரிடத்தில் கொடுத்தார். கொடுப்பதற்கு முன்பு அவர் சொன்ன வார்த்தை, ஜனங்களை பந்தி பந்தியா என்ன செய்யுங்கள், உட்கார வையுங்கள். எல்லாரும் உட்கார்ந்தார்கள். வேதம் சொல்லுகிறது எல்லாரும் திருப்தியா என்ன செய்தார்கள், புசித்தார்கள், மீதியானதையும் என்ன செய்தார்கள், சேர்க்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். நம்முடைய தேவன் நீதியின் சூரியன், முதலாவது அவர் போஷிக்கிறவர், ஒரு நாளும் குறைவு என்பது என்ன செய்யாது, வரவே வராது. என்றால் அவர் நம்மை ஆளுகை செய்து நடத்துகிற கர்த்தராய் காணப்படுகிறவர். இரண்டாவது, ராஜா தன் குடிமக்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். நான் ஒன்று சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடத்தப்பட்டு வந்த போது வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஒன்றும் குறைவாயிருந்தது உபாகமத்தின் புஸ்தகத்தில் அந்த அருமையான வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க கேட்போமா, வாசிப்போம். 2:7 வசனம், உபாகமம் 2:7, உன் தேவனாய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவான். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவாய் இருந்தது. ஹல்லேலூயா. இல்லை என்று என்ன செய், சொல்லு. தேவஜனமே, கடந்த வாரத்தில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் குறைவு வந்ததா? நான் அதற்குத்தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் அப்பத்தாழ்ச்சியை கொடுப்பது இல்லை. கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்கள். இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றும் குறைவா இருந்தது இல்லை. என்னென்னலாம் குறைவா இல்லை, வாசிப்போமா. நெகேமியாவின் புஸ்தகம் 9:10, நெகேமியாவின் புஸ்தகம் 9:10, 21 வசனத்தை வாசிப்போம். இப்படி 40 வருஷ காலமும் வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவாய் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்து, அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை. இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனியுங்கள். என்னென்னலாம் குறைவாய் இல்லை, ஒண்ணுமே குறைவுபடல. வஸ்திரங்கள் பழசா போகல. நமக்கு 6 ஆச்சுன்னா பழசா போயிடுது. ஆனால் வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தி வந்த ஜனங்களுக்கு வஸ்திரம் பழமையாய் போகவில்லையா? வனாந்திரத்தில் நடந்து வந்தார்கள், அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், சங்கீதங்களின் புஸ்தகம். சங்கீதங்களின் புஸ்தகம் வாசிப்போமா, 105 சங்கீதம் 37 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணி அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. எதெல்லாம் இல்லை, வஸ்திரம் பழசா போகல, கால் வீங்கி போகல, பலவீனப்பட்டவன் ஒருவனும், வியாதின்னு ஒருத்தனும் இல்லை. ஏன்னா அங்க ஆஸ்பத்திரியே கிடையாது. இன்னும் எல்லாவற்றுக்கும் மேல அங்க வர இன்னொரு வசனம் சொல்லுவது, அவட பாதரட்சிகள் தேய்ந்து போகவே இல்லை. என்னவா, பாதரட்சிகள் தேய்ந்து போகவே இல்லை.
எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறவர். பகலை ஆள சூரியன் உண்டாக்கப்பட்டது. எவ்வளவு உண்மையோ அதே போல நம்மை ஆளும்படிக்கு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை ஆளுகை செய்யும் போது நமக்கு குறைவு என்பது இல்லவே இல்லை, எல்லாம் நிறைவாய் காணப்படும். ஆயின இந்த காலை ஒளி என்ற வார்த்தையில நான் சுருக்கிறேன், சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் சொல்லுவோம், தேவனாய் கர்த்தர் எனக்கு சூரியனும் கேடகமானவர். இந்த வாரம் முழுவதும் அதை அறிக்கை செய்வோமானால் அவர் உங்களை ஆண்டு நடத்துவார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காலை வழியிலேயும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நமக்கு